ஆச்சாரியாரே, விசித்திரமாக இருக்கிறது. தாயாரையும் துர்தராவையும் தேடிக்கொண்டு நாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், ஆனால் அவர்களை காணவில்லை. சந்திரகுப்தா, உனக்கு நினைவிருக்கிறது அல்லவா, மகாராணியை நீ இங்குதானே வரச் சொல்லி இருந்தாய்? ஆம் ஆச்சாரியாரே, அதோடு நாம் ஒரு திட்டம் தீட்டிவிட்டால் அதை தாயார் எப்போதும் மாற்ற மாட்டார். இங்கு என்ன நடந்திருக்கும், அவர் எங்கு சென்றிருப்பார்? ஆச்சாரியாரே, இது தாயாரின் கத்தியாகும். இது இங்கே எப்படி? சந்திரா, இது துர்தர ஓடியது. சந்திரகுப்தா, அவர்களை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். இந்த கால் தடங்களை பார், இது வீரர்களுடையது. நில் சந்திரகுப்தா, நாம் மகாராணி மூராவையும் பிப்ளிவனத்தின் வருங்கால மகாராணியையும் நிச்சயமாக அங்கிருந்து நாம் விடுவிப்போம். அதோடு இந்த அரண்மனைக்குள் நாம் கண்டிப்பாக செல்வோம். ஆனால் எதிரிகளுக்கு தெரிந்த வழியில் நாம் கண்டிப்பாக போகக்கூடாது. இந்த பிப்ளிவனத்தின் ராஜகுமாரனுக்கு தெரிந்த வழியில் இப்போது நாம் செல்வது சரியாக இருக்கும். சந்திரனின் ஒளியினிலே தீப்பந்தம் ஏந்தி கொண்டு நாலாபுறமும் இருள் சூழ, ஒரு பக்கம் ஒரு குழாய் தெரிய, நமக்கு இந்த குழப்ப விளையாட்டினில் சரியான பாதை வேண்டுமென்றால் நாம் விடிவதற்கு முன்பாகவே வழியை கண்டுபிடித்தாக வேண்டும். குழாய்க்குள் போட்டு திருப்ப வேண்டும். உடனே தனானந்தனுக்கு செய்தியை அனுப்பு. நாம் ராஜகுமாரி துர்தராவை மட்டும் பிடிக்கவில்லை, அவரோடு கூட இந்த பனிப்பெண்ணான மூராவையும் பிடித்து விட்டோம் என்று சொல். முட்டாளே, அவர்கள் ஒன்றும் பனிப்பெண் அல்ல, இந்த நாட்டின் மகாராணி. இவர்களை அவமானப்படுத்தினால் உன்னை கொன்று விடுவேன். வீரனே, உன்னைத்தான் என் தகவலையும் சொல்லிவிடேன். இது என்ன சத்தம்? வீரர்களே, என்னவென்று போய் பாருங்கள். ஆச்சாரியாரே, செல்வம்.
தாரணே, நான் இன்று வரையில் உன்னை போல் ஒரு வீராங்கனையை பார்த்ததே கிடையாது. ஆமாம், உண்மையாகவே ஒரு சிறந்த வீராங்கனைதான். அம்பி குமாரனிடம் இருந்து என்னை இவர்கள்தான் காப்பாற்றினார்கள். என்னை இந்த அளவுக்கு பாராட்ட அவசியமில்லை. அம்பிக்குமாரிடமிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றியது ராஜகுமாரி துர்தரா மட்டும்தான். இது அநியாயம் அல்லவா? கணவனுக்கு எதிராக நீ உன்னுடைய வாளை தூக்கிவிட்டாயே. ஆச்சாரியாரே! கணவனா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. என்ன இது, நீ கூறவே இல்லையா? இவள் அம்பிக்குமாரனை மணக்கவிருந்தால் தெரியுமா? திருமணம் ஏறக்குறைய முடிந்தே விட்டது. என்ன துர்தரா, நீயே கூறு. சந்திரகுப்தா, இதற்கு மேல் உன் வாயில் இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்தால் நான் உண்மையாக இங்கிருந்து சென்று விடுவேன். சென்று திருமணத்தை முடித்துக் கொண்டுதான் வருவேன். தாயார் எங்கே? சந்திரா, எனக்கு தெரிந்து அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இந்த ராஜ்யத்தின் உண்மையான மாமன்னன் இந்த நாட்டு கொடியை மீண்டும் அவன் கையால் ஏற்றப்போகிறான். பீப்ளி வனத்தின் நம்பிக்கையை அவன் மீண்டும் பெற்றுத் தருவான்.